அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எல்லோரும் சமைக்கலாம் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய சம்சாவை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி செய்கிறதுங்க தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம சம்சானா நிறைய ப்ராசஸ் இருக்கும்னு சொல்லுவோம், ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப கம்மியான ப்ராசஸில், ரொம்ப கம்மியான டைமில் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதை எப்படி செய்கிறதுங்க தான் பார்ப்போம். ஸோ அதுக்கு தேவையானாலும் நான் மைதா ஒரு கப் எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீனி. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து சம்சாவோட ஷீட் வந்து பட போகிறோம். ஸோ ஷீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈஸியான மெத்தடில் ஒரு ஸ்டஃபிங்கும் செய்ய போகிறோம். இந்த மாதிரி பனைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் ஊறினா போதும். ஸோ ஊறினதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஊறினா போதும். ஸோ இப்போ வந்து நல்லா பனைஞ்சிட்டு நம்ம வந்து குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து பறுத்து போகிறோம். ஸோ நார்மல் நம்ம சப்பாத்திக்கு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு சப்பாத்தி வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னா நம்ம வந்து அந்த பால், அந்த உருண்டையை வந்து நல்லா ரவுண்டாக வந்து கையாட்டியே வந்து ஷேப் பண்ணிக்கணும், உருண்டிக்கணும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 சப்பாத்தியாவது கொஞ்சம் கோலராக தான் வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா கரெக்டாக வந்துடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி. ஸோ இது மைதா மாவுங்கிறதுனால நம்ம என்ன தான் இழுத்தாலும் திரும்ப திரும்ப வந்து திக்காயிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா வந்து தேய்க்கிற மாதிரி இருக்கும். மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு. ஸோ இது நல்லா மெலிசாக இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ சம்சா ஷீட்ங்கிறது நான் ஆல்ரெடி செஞ்சுருப்பேன். ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபுல் டோட்டலாக வந்து வேறு ஈஸியான மெத்தட். நம்மளுக்கு இந்த இஃப்தார் டைமில் வந்து எது ஈஸியோ அது தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் ஒரு இதை வந்து சப்பாத்தி மாதிரி ஜஸ்ட் போட்டுட்டு தோசைக்கல்லில் ஃபஸ்ட்டு மட்டும் ஆயில் அப்ளை பண்ணுறேன், அடுத்தடுத்துல ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ இதை வந்து லேஸாக வந்து வேகணும், சும்மா மேலே மட்டும் இதானால் போதும். ஸோ நீங்கள் பாருங்கள் வீடியோவே, அவ்வளோதான். இப்போ நான் எடுத்துருவேன். ஸோ இதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற ஒவ்வொரு இதையுமே வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி போட்டுருவோம். அதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து சம்சாக்குள்ள ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். ஸோ அது வந்து கொஞ்சம் இந்த மாவு டஸ்ட் பண்ணி ப்ளஸ் வந்து ஆயில் இது பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் சம்சா சீட்க்கு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுங்கிறதுனால இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சம்சா ஸ்ட்ரீட்குள்ளே எப்படி நம்ம வந்து மடிப்போமோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ ஸ்டஃபிங்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 வெங்காயம் நீட்டை வாக்கில் வந்து அரைஞ்சி வச்சுருக்கேன், ரொம்ப நைஸாக அந்த மாதிரி அரைஞ்சி வச்சுருக்கேன். கூடவே உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டு நான் கையாட்டி வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா வந்து அந்த உப்பும் அந்த வெங்காயமும் நல்லா பிளெண்ட் ஆகும். அதனால் இதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் போட்டு கையாட்டி மிக்ஸ் பண்ணலை. ஏன்னா காய் வந்து அந்த மிளகாத்தூளோட காரம் வந்து கையில் நல்லா ஈரும், அதனால் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட நான் வந்து பட்டாணி கொண்டக்கல் இதெல்லாம் ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டஃபிங்க. இது கூட நம்ம சம்சா ஷீட் பண்ணோம் இல்லையா, அந்த லேயரை தான் எடுத்து இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம தனியாக எதுவுமே பாயில் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதை நம்ம சம்சாக்குள்ளே போட்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போதே இந்த வெங்காயம் அதில் உள்ள அந்த சம்சா ஷீட்குள்ளது எல்லாமே வந்து வெந்துடும். ஸோ இப்போ வந்து மைதா ப்ளஸ் வாட்டர் வச்சு நான் மைதா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு கம் ஃபார்மில் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து மைதாவும் நம்மளுக்கு தண்ணியை வந்து தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே மைதா பேஸ்ட் ரெடி ஆகிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம சம்சா சீட்டை வந்து மடிச்சிடுவோம். ஸோ இந்த சம்சா சீட்டை மடிச்சுட்டு ஸோ இதை ஒட்டுறதுக்காக தான் அந்த மைதா கம்மு மைதா பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கோம்.
ஸோ இதில் வந்து நான் ஸ்டஃபிங்கே வச்சிடுறேன். ரொம்ப ஸ்டஃப் வைக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு ஸ்பூன் வச்சா போதும். வச்சுட்டு அதை வந்து ஃபுல் கவர் பண்ணுறதுக்கு வந்து நான் மைதா பேஸ்ட்டை வந்து வச்சு கவர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றுமே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடுறேன். இப்போ வந்து நம்ம ஆயிலை வந்து ஃப்ரை பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கு வந்து ஆயில் வந்து இந்த மாதிரி நம்ம போட்ட உடனே இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆயில் ரெடி பண்ணிக்கிட்டு ஹீட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா சம்சா வந்து வெந்துடும். ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்து ஆகணும், ஆனால் தான் சம்சா ஷீட் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு சம்சாவாக போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இஃப்தார் டைமில் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து செய்யக்கூடிய ஒரு ரெசிபிஸ் தான் இது. ஸோ ஸ்டஃபிங் தான் மெயினாக, சம்சாவுக்கு வந்து ஸ்டஃபிங் தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள். அந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப ஜூஸியாக, அந்த ஆனியனும் நல்லா ஃப்ரையாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும், கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது. ஸோ நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள ஒரு சாஃப்ட் அண்ட் ஜூசி டெக்ஸ்சரில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுமையான உணவுகளை புது புதாக சமைத்து பார்ப்போம். எல்லோரும் சமைக்கலாம் சேனல். நன்றி.